தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனையும் கிளிக் பண்ணுங்க, டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். பேச போகிறது துளசி பற்றி தான். ஒரு துளசி 20 மணி நேரம் ஆக்சிஜன் காற்று நம்ம சுவாசிக்கிற காற்று ஆக்சிஜனை வெளிவிடுது, 4 மணி நேரம் ஓசன் காற்று வெளிவிடுது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பிராமின்ஸ் வீட்டில் மட்டும் தான் துளசி செடி வளர்ப்பாங்கன்னு அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. துளசி செடி எல்லார் வீட்டிலும் இருக்கணும், இதுதான் அதுக்கான ரீசன். அவங்க சுற்றி வந்து ரெண்டு இலைய பிசி திம்பாங்க, அது பக்திகளை புத்திக்கு, ஏன்னா அதில் வேறு நமக்கு மெடிக்கல் ரொம்ப நல்லது, அது சாப்பிட ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காண்டி தான் அவங்க வளர்க்குறாங்க. ஆனால் நிறைய பேர் வளர்க்க மாட்டாங்க, நம்ம ஏன் வளர்க்கணுன்ட்டு ரொம்ப இதாக இருப்பாங்க. பட் அப்படிலாம் நினைக்காதீங்க, சும்மி எடுத்து அதை எடுத்து வளங்க. துளசி செடியை ஒவ்வொரு செடியை எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இருந்தாலும் எடுத்து கொடுங்க. ஒரு கார்லேருந்து வெளியே வர்ற அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண 6 மரம் தேவை. நம்ம நாட்டில் எத்தனை மரம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும் எவ்வளோ இருக்குன்ட்டு. அந்தளவுக்கு தான் மிஞ்சி வச்சுருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக 422 மரம் தேவை. ஆனால் நம்மகிட்ட 28 மரம் தான் வச்சுருக்காங்க ஒரு மனுஷனுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் கன்னடாங்கிற நாட்டில் 10,000 மரம் இருக்குது ஒரு மனுஷனுக்கு. அப்போ பார்த்துக்கிங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குன்ட்டு, அவங்க எந்தளவுக்கு நம்ம நேச்சரை அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்கன்னு. எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம், மீன்ஸ் இந்த செடியை வளர்த்துட்ருக்கோம், அதுவும் ஒரு உயிர் தான் என்ன பொறுத்திருக்கோம், வளர்த்துட்ருக்கோம். அவ்வளோ வேற நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே துளசி செடி. என்னடா இந்த செடி, ஏன்னா குருவி தான் வந்து சாப்பிடும், நாங்கள் தண்ணி வைப்போம், வந்து சாப்பிட்டுட்டு போவோம். இங்கே நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம நாட்டில் வேறு ஒரு மனுஷனுக்கு 22 மரம் தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் நிறைய வந்து என்ன மரம் இருக்குன்னா யூக்கலிப்டஸ் தலை மரம் தான் இருக்குது. ஸோ இது வேஸ்ட் மரம், இதை செஞ்சு இதை வெட்டி எரிஞ்சிட்டு நம்ம நாட்டு மரம் ஆலமரம் அரச மரம் அது வைங்க. ஏன்னா ஆலமரம் அரச மரம் வந்து 24 மணி நேரம் ஆக்சிஜன் காற்று வருது, அது வெளியிடுது, அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இங்கே எத்தனை பேர் இருந்து போய் பிள்ளையர் போய் போனால் மீன்ஸ் பக்கத்தில் ஆலமரம் இருக்கும், அதிலே கொஞ்சம் நேரம் படுத்து கிடப்பாங்க, அந்தளவுக்கு அது ஒரு நல்ல காற்று, ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இது பண்ணுங்கள், துளசி எடுத்து வீட்டில் வைங்க, செடி வளங்க. கற்றாழை, சூற்று கற்றாழை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் சோற்று கற்றாழை, சோறு கற்றாழை புரியுது உங்களுக்கு மீன் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா போகிற டைமில் சப்போஸ் வீட்டில் அரிசி இல்லை, எல்லாமே முடிஞ்சிட்டு தீர்ந்து போயிட்டனா கூட இந்த சோற்று கற்றாழையை ஒழுங்காக நம்ம பயன்படுத்தினோம்னா அதை கூட நம்ம சாப்பிடலாம். அது நார்மலாக திங்க முடியாது, அதை கரெக்டாக ஒரு பயன்படுத்தினா சாப்பிட முடியும். இப்படி நம்ம நாட்டில் மரம் எல்லாம் அழிஞ்சிட்டு போய் எல்லாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம பேக் போடுற இடத்துல ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு மூக்கில் மாஸ்க் பட்டி அனுப்பி விட்ருவாங்க, அந்த டைம் வந்துடும் ஒரு நாள். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரும் இந்த செடி எடுத்து வளங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபி, ஆல்பம் டிசைனிங், பிரிண்டிங், வீடியோ எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் கம்மியான ரேட்டில் பண்ணி தருவாங்க. இது மட்டும் இல்லாமல் மொபைல் ரிப்பேரிங், கம்ப்யூட்டர் ரிப்பேரிங் இதுவும் பண்ணி தருவாங்க. டைமர்ஸ்